அனைவருக்கும் தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு கனிக்காணுதல் சித்திரை திருவிழா எனவும் அழைக்கப்படுகிறது. பிறந்திருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு அனைவரின் வாழ்வையும் வளமாக மகிழ்ச்சி தருவதாக அமைய வேண்டும். கொரோனா வைரஸ் மட்டுமன்றி எந்த ஒரு வைரஸும் மனித இனத்திற்கு துன்பம் விளைவிக்க கூடாது என இறைவனை பிரார்த்திப்போம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்கிறது புறப்பொருள் வெண்பாமாலை. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் நமது முன்னோர்கள். இயல், இசை, நாடகம் என முத்தமிழையும் தித்திப்பார் திகட்டாமல் ஊட்டியவர்கள் நமது முன்னோர்கள். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சித்தர்களும் தமிழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தவர்கள். உரைநடையாய், பாடல்களாய், கவிதைகளாய், புதுக்கவிதைகளாய் மக்களின் உடலில் உயிரோட்டமாய் இயங்குகிறது தமிழ். நாடியிலும் நரம்பிலும் இரத்தமும் சதையுமாக ஓடிக்கொண்டிருக்கிறாள் நமது தமிழ்தாய். தமிழ் மக்களோடு இணைந்திருக்கிறாள். இத்தகைய சிறப்புமிக்க தமிழ்கடலில் நம்மை மூழ்கடிப்பதற்காக நமது நேஷனல் ஐடி பள்ளி மாணவ மாணவிகள் பாடல்கள், கவிதைகள், உரைநடைகள் என பல கருத்துக்களை நம் முன் வைப்பதற்காக வருகிறார்கள். தமிழ் மழையில் நனைய தயாரா? இப்பொழுது அந்த பதிவுகளை காணலாம். வணக்கம், நான் ராஜசுருதி சுந்தர். நான் தி நேஷனல் ஐடி பள்ளியிலிருந்து 8 வகுப்பையிலும் மாணவி. இன்று நான் என் தாய்மொழியான தமிழ்மொழி பற்றி சில வார்த்தைகள் கூற வந்துள்ளேன். காலம் பல மாறினாலும் கண்டங்கள் பல அழிந்தாலும் அழியாத சிறப்புடைய ஒரே மொழியாய் தமிழ்மொழி திகழ்கிறது. இயல், இசை, நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்து கன்னித்தமிழாய், செந்தமிழாய், வண்டமிழாய், பைந்தமிழாய் வளம் வரும் ஒரே மொழி தமிழ்மொழியாகும். எண்ணற்ற புலவர்களும் அரசர்களும் சங்கம் வைத்து நடத்தப்பட்ட ஒரே மொழி தமிழ்மொழியாகும். செம்மொழியாய் தமிழ் சிறப்புற்று விளங்குவதற்கு தமிழர்கள் செய்த பெரும் பேரே காரணம். தமிழன் தொன்மை, தாய்மை, இயக்கிய வளமை, இலக்கண செழுமை, மொழி கோட்பாடு தன்மை என பல பண்புகளுக்கு உடையது. உலக இலக்கியங்களில் முதன்மை புரிவது நம் சங்க இலக்கியங்களான 10 பாட்டு, 8 தொகை, 15 கீழ்கணக்கு நூல்கள். தமிழ்மொழியில் உள்ள இலக்கியங்களே போல வளமையான செழுமையான இலக்கணங்கள் உலகில் உள்ள வேறு எந்த மொழிக்குமே இல்லை. தமிழ் தனித்து நிற்கும் வலிமையுடையது. காலத்தினால் அழியாத கன்னித்தமிழாய் இளமையுடன் திகழக்கூடியது. இத்தகைய வளமை பொருந்திய தமிழ்மொழிக்கு இன்னும் பல இலக்கிய அணிகலன்களை சூடி அழகு சேர்ப்போம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டினை வருக வருக என வரவேற்கிறோம். தமிழ் புத்தாண்டு என்பது தமிழர் புதிய ஆண்டு பிறப்பதை கொண்டாடும் விழாவாகும். தமிழ் மக்கள் சித்திரை மாதத்தின் முதல் நாளை புத்தாண்டாக கொண்டாடி வருகின்றனர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த தமிழ் என்னும் பழமையுடைய இலக்கிய வளம் நிறைந்த தமிழ் மொழியை பேசுபவர்கள் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக சித்திரை முதல் நாளையே தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருகின்றனர். இதற்கான அடிப்படை காரணங்கள் பல உள்ளன. சித்திரை மாதம் புத்தாண்டின் தொடக்கம் என்பது வான நூலையும் பருவங்களின் சுழற்சியையும் அடிப்படையாக கொண்டது. வருடங்களின் என்னாலும் விடியாதது போல் இந்நாள் விடிந்ததாக அனைவரின் மனதிலும் ஒரு உற்சாக துள்ளல். முகம் தெரியாத மனிதர்களுக்கெல்லாம் ஹாப்பி நியூ இயர் என்று சத்தமாய் வாழ்த்து சொல்லி மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றோம். புத்தாண்டு என்பது கேலண்டர் போல, அதில் நேற்றைய நாள் என்பது பயனற்ற நாள், ஆகவே அது கிழித்து எறியப்படும். அதுபோல நேற்றைய வாழ்வில் நம்மில் படிந்திருந்த தீய பழக்கங்களை தூங்கி இன்றைய வாழ்வினை புதிய விடியலாய் தொடங்கும் நாள் தான் புத்தாண்டு. முடியும் இந்த இரவு நம் கவலைகளுக்கு முடிவாய் இருக்கட்டும். மலரும் நாளை காலை நம் மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாய் இருக்கட்டும். தமிழை உயிராய் நேசிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் சித்திரை புத்தாண்டின் வெற்றிகள் பதியட்டும், தோல்விகள் தேயட்டும், புன்னகை பூக்கட்டும், முயற்சிகள் முளைக்கட்டும். நல்லதே நடக்க, மகிழ்ச்சி பெருக, மனிதநேயம் சிறக்க வரவேற்கிறது. நாம் இன்று கொண்டாடுவது தமிழ் வருட பிறப்பை மட்டுமல்ல, அனைவருக்கும் பிறந்துள்ள சுகாதார விழிப்புணர்வு, மாண்புமிகு மனிதநேயம், மக்களின் சுய கட்டுப்பாடும், மரியாதை செய்யும் பண்பு, விவசாயி மீதுள்ள நேசம், மருத்துவத்திற்குரிய மதிப்பு, தமிழராக பிறந்ததை எண்ணி பெருமை கொள்வோம். கடந்த நாட்களை மறந்து நாளை பிறக்கும் புதிய வருடத்தை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். தமிழ் வருடத்தின் கடைசி நாள் உங்கள் கவலைகளுக்கு கடைசியாகட்டும். நாளை பிறக்கும் புது வருடம் மகிழ்ச்சியாகவும் வெற்றியாகவும் அமையட்டும். இந்த பொன்னான புத்தாண்டு நாளில்
நலமும் வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு திருவிழா நல்வாழ்த்துக்கள். சித்திரையே வா, நம் வாழ்வில் நல் முத்திரை பதிக்கவா என்று சொல்லும் மரபு தமிழர்கள் சித்திரை மாதமே தமிழ் புத்தாண்டுக்கு பொருத்தமான நாளாகும் என தெய்வ திருமதுரை ஆதீனம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். சித்திரை மாதம் புத்தாண்டின் தொடக்கம் என்பது வானில நூலையும் பருவங்களின் சுழற்சியையும் அடிப்படையாக கொண்டது. பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு எடுக்கும் காலம் ஓராண்டாகும். நாமக்கல் திருவி ராமலிங்க பிள்ளை அவர்கள் சித்திரை மாதத்தில் புத்தாண்டு தெய்வம் திகழும் திருநாட்டில் என்று தனது வாழ்த்து பாடலின் மூலம் தமிழ் புத்தாண்டின் தொடக்கம் சித்திரை மாதம் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். புத்தாண்டுக்கு முந்தைய நாட்களில் வீடு வாசலை சுத்தம் செய்வதிலும் அலங்கரிப்பதிலும் தமிழர் செலவழிப்பர். மாப்பழா வாழை ஆகிய முக்கனிகள், வெற்றிலை பாக்கு, நகைகள், நெல் முதலான மங்கள பொருட்கள் வைத்த தட்டை வழிபாட்டறையில் வைத்து அதை புத்தாண்டு அதிகாலையில் காண்பது புனிதமாக கருதப்படுகின்றன. புத்தாண்டு அதிகாலையில் நீராடி கோலமிட்டு புத்தாடை அணிந்து கோயிலுக்கு சென்று வழிபடுவர். வாய்ப்பளித்த ரிசிபி சேனலுக்கு நன்றியை கூறி இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாடல் சரஸ்வதி தயநிதி, ராகம் சரஸ்வதி, தாளம் ஆதி, இயற்றியவர் பாபநாசம் சிவன் அவர்கள். சரஸ்வதி
கவிதையும் கானமும் கருத்தோடு தந்து நமக்கு தமிழ் விருந்து படைத்துள்ளனர் நமது நேஷனல் ஐடி பள்ளி மாணவிகள். பிசிபி சேனலின் திறமைகளுக்கான தேடுதல் வேட்டையில் தி நேஷனல் ஐடி இன்டர்நேஷனல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியின் மாணவிகளான எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்கும் எங்கள் திறமைகளை வெளிக்காட்ட எங்களுக்கு ஊக்கம் தந்தமைக்கும் பிசிபி சேனலுக்கு நன்றி குறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.